வாழ்க்கை ஒரு காட்டாறு போன்றது. அதன் பாதையும் பயணமும் முன்கூட்டியே நிச்சயித்து சொல்ல முடியாத ஒன்றாக இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த திசையில் வேண்டுமானாலும் இந்த பயணம் மாறிக்கொண்டே இருக்கலாம். அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அதன் பின்விளைவுகளும் அமைகின்றன என்பதை சமீபத்தில் சென்னையில் நடந்த இந்த சம்பவம் உணர்த்துகிறது. அவர்தான் எல்லாமே. அவர் இங்க வந்து ரவுடி சீன் பண்ணல, எதுவும் பண்ணல. இந்த இடம் வந்து 19 கிரவுண்டு. 19 கிரவுண்டு வந்து ஒரு பாய்க்கு சொந்தமானது. அதனால வந்து அந்த பாய் வந்து பிரச்சனை பண்ணாரு. இதுல ஒரு பெரிய காம்ப்ளென்ஸே கட்டணும்னு ஒரு பிளான்ல இருந்தா போல. நீ வந்து காம்ப்ளென்ஸ் கட்ட ஆசைப்படுற. எவ்வளவு ஜனங்க பொழைக்குது, இதை நம்பிதான் இருக்காங்க. அவர் பாய் என்ன செஞ்சாரு, ரெண்டு சூட் கேஸ் குத்தாரு அண்ணன்கிட்ட. ரெண்டு சூட் கேஸ் இல்ல, நீ 10 சூட் கேஸ் குத்தாலும் நான் வாங்க மாட்டேன். தோடசேகர் உள்ள நுழைஞ்சு தெரியும் இப்படியே பிரஷர் கொடுத்துக்கினே இருக்க என்ன பண்ணாரு, சரி இவனா போட்டாதான் நம்ம மக்கள் வாழணும்ட்டு தான் அவர் அந்த கொலையை செஞ்சாரு. மார்கட்டு வந்து நாங்க வந்து மார்கட்டா நினைக்கிறேன், இது ஒரு கோயிலா நினைக்கிறோம், ஒரு வீடா நினைக்கிறோம். அதனால வந்து அண்ணன் விட்டு கொடுக்குற மார்க்கெட்டுக்கோசம் தான் அந்த ரெண்டு கொலையும் செஞ்சுது. மார்க்கெட் தான் ஒரு உயிர். எங்க அப்பா செத்த நாளுக்கு அவன் செத்தான் சொன்னாங்க. எங்க அப்பா செத்த நாளுக்கு தான் அவனுக்கு சாவேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க. அவன் இருக்கக்கூடாதான், உயிரோட விடக்கூடாதான். ஆம்பளைங்க வேணா, ஆம்பளைங்களை ஜெயிலுக்கு போட நாங்க பண்ணிப்போம். அவனை அச்சிய கல்லால அச்சிய நாங்க சாவடிப்பு. அவன் கையில கடிச்சிட்டான்னு சொன்னா கூட நாங்க யாருமே எங்களால முடிஞ்சா அவனை எதனா பண்ணிட்டு தான் நாங்க அரசாங்கத்துக்கு ஒப்படைப்போம். சாகும்போது கூட நிம்மதி சாகும் இல்லையே, மூஞ்சு அறுத்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, வழி அவசி பார்த்து ரத்தம் வந்துடும். இது இவரோட முடிஞ்சு போறோம். என் குழந்தைங்களை பாதிக்க கூடாது. அவர் ஆசைப்பட்ட மாதிரி அதுக்கு நல்ல படிப்புல வசந்து நிக்கணும். நாள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2015 புதன்கிழமை. அன்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஜாம்பஜார் பகுதியில் அத்தனை கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஒரு பதட்டம் அந்த பகுதியில் நிலவிக் கொண்டிருந்தது. ஆங்காங்கே கண்ணீரஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்க கனத்த சோகத்தோடு துவங்கியது அந்த இறுதி ஊர்வலம். கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அந்த இறுதி ஊர்வலத்தின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மார்க்கெட் முரளி என்று அழைக்கப்படும் முரளியின் மரணம் அந்த பகுதியில் பலத்த அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருந்தது. ராயப்பேட்டை முகமது உசேன் தெருவில் வசித்து வரும் முரளி ஜாம்பஜார் பகுதியில் சில கடைகளை நடத்தி வருகிறார். கால் டாக்ஸி மற்றும் கேபிள் தொழிலிலும் அவர் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. முரளிக்கு லலிதாம்பிகை என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்கின்றனர். அரிமா சங்கத்தில் உறுப்பினராக இருந்து வரும் முரளி ராயப்பேட்டை பகுதியில் பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்திருக்கிறார். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது, கோவில் கட்டுவது, விழாக்கள் எடுப்பது என பரபரப்பாக இயங்கி வந்த முரளியை தெரியாதவர்கள் அந்த பகுதியில் இல்லை என்று சொல்லலாம். ஜாம்பஜார் வியாபாரிகள் மத்தியில் முரளிக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கிறது. அந்த மார்க்கெட்டின் ஒவ்வொரு அசைவையும் முரளி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்றே சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்சவர்னா அவன் தங்கமான புள்ளப்பா. அவன் போறது நெல்லவங்களுக்கு நெல்ல வந்தாம்பா. அவன் யாரும் கடுத்து கடுத்துல செய்யல. இதான் பிறந்த மண் அவருக்கு. அவர் இதை விட்டு எங்கேயே போக மாட்டார். அவர் இதான் உலகம், நாங்க தான் உலகம் அவருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி அன்று தங்கள் பகுதியில் உள்ள சித்தி முக்தி விநாயகருக்கு விழா எடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த முரளி அதற்கான அழைப்பிதழ்களை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். நாள் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி 2015 செவ்வாய்க்கிழமை. அன்று காலை புலிப்போன் பஜார் பகுதியில் வசிக்கும் புல்லட் குமார் என்று அழைக்கப்படும் குமாருக்கு அழைப்பிதழ் கொடுப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றார் முரளி. கோவில் திருவிழாக்காக எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுறதுக்காக நோட்டீஸ் எல்லோரும் கொடுத்துருந்தாரு. எங்கள் சந்திர குமரன் ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கர சீட்டிங்காரன், பயங்கர ஏமாற்ற பெறுவார். அவனுக்கு இன்வைட் பண்ணதுக்கு இவர் வீட்டில் பத்திரிகை கொடுக்க போனார். அப்போது வீட்டில் யாரும் இல்லாததால் புல்லட் குமாருக்கு ஃபோன் செய்தார் முரளி. இதையடுத்து தான் வீட்டுக்கு வந்தவுடன் தகவல் தெரிவிப்பதாக புல்லட் குமார் சொல்ல தனது அலுவலகத்திற்கு திரும்பினார் முரளி. மதியம் 2 மணி அளவில் புல்லட் குமாரிடம் இருந்து போன் வர
தன்னிடம் வேலை பார்க்கும் முருகன் என்பவரோடு புல்லட் குமாரின் வீட்டிற்கு சென்ற முரளி முருகனை கீழேயே நிறுத்திவிட்டு அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றார். அதன் பிறகு அரை மணி நேரமாகியும் முரளி திரும்பி வரவில்லை. அடுத்த சில நிமிடங்களில் முருகனிடம் வந்த புல்லட் குமார் முரளி வருவதற்கு இன்னும் சற்று நேரமாகும் என்று சொல்லி முருகனை அனுப்பிவிட்டார். முருகன் அந்த பையனை கூட எடுத்துன்னு பைக்கில் அவங்ககிட்ட போக சார் போயிட்டு முருகன் இங்கே நான் மேலே போயிட்டு குமரன் நோட்டீஸ் கொடுத்து வந்துடுறேன் மேலே போனார். இவன் 25 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தான். ஆனால் 27வது நிமிஷம் குமரன் இறங்கி வந்து ஒன்னனுக்கு மேலே வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்துருக்காரு பேசியிருக்காரு அதில் நீ போ உன்னை போக சொல்கிறாரு நீ போன்னு சொல்லிட்டான். மதியம் 2 மணிக்கு புல்லட் குமாரின் வீட்டிற்கு சென்ற முரளி இரவு 7 மணி வரை வீடு திரும்பவில்லை. அப்போது முரளிக்கு போன் செய்த அவரது உறவினர்கள் முரளியின் 3 எண்களும் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நான் ஈவினிங் 6 மணிக்கு போய் மார்க்கெட்டில் போயிட்டு இன்னும் வரலேன்னு பசங்களை விசாரிச்சு எங்கே இருக்காருன்னு தெரியல இது மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறேன்னு போனார். அதன் பிறகு ஆளே வரலன்னு சொன்னார். ஃபோன் பண்ணிங்களான்னு கேட்டேன். ஃபோன் பண்ணி பார்த்தா எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சார். 3 நம்பருக்கும் ட்ரை பண்ணிக்கலான்னு கேட்டான். 3 நம்பரும் கடைசியாக யார் அவரை பார்த்தது என்று விசாரித்த போது புல்லட் குமாரின் வீட்டில் விட்டுவிட்டு வந்ததாக முருகன் சொல்ல அவசர அவசரமாக அங்கு விரைந்தனர் முரளியின் உறவினர்கள். முருகன் தப்பனை கூப்பிட்டு எப்போ போனீங்க ஏது போனீங்க அவன் தெளிவாக என்கிட்ட சொன்னான் இதை மாதிரி இந்த டைம் போனோம் இவ்வளோ வெயிட் பண்ண அப்புறம் குமரன் இறங்கி வந்து நீ போன்னு சொல்லிட்டான் நான் வந்துட்டேன்னு சொன்னவொன்னே என்ன குமரன் என்ன கேரக்டர்னு நல்லா தெரியும் எனக்கு அதுக்காக டவுட் ஆகிட்டு பசங்க அனுப்பிச்சு போய் மேலே போய் வீட்டு மேலே போய் பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சு. அப்போது குமாரின் வீட்டில் யாரும் இல்லை. இருண்டு கிடந்த அந்த வீட்டுக்குள் டார்ச் லைட்டை அடித்தபடி மாடிப்படிகளில் ஏறத் தொடங்கினர். டார்ச் லைட்டின் மங்களான வெளிச்சத்தில் உறைந்து காணப்பட்ட இரத்த திட்டுகள் கண்ணில் தென்பட்டன. முரளியை தேடி புல்லட் குமாரின் வீட்டுக்கு வந்த முரளியின் உறவினர்கள் அந்த வீட்டின் மாடிப்படிகளில் இரத்தம் உறைந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தனர். அடுத்தடுத்த படிகள் மேலே ஏற அவர்கள் கண்ட காட்சி அவர்களை நிலை குலைய வைத்தது. அங்கே கத்தி குத்து காயங்களோடு சடலமாக கிடந்தார் முரளி. பசங்க வீடு மேலே போக போனால் இருட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் ஆச்சு உள்ளே எந்தானா படகு ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. ஆனால் ஒரே ரத்தமாக இருக்கு நான் படகிட்டலான்னு சொன்னானுங்க. உடனே நான் ஓடி போயிட்டு டார்ச் ஆச்சு மேலே போய் பார்த்தா எங்கள் அண்ணன் அப்படியே கீழே விழுந்து தலையில மாடலாம் வந்து வெட்டு காயத்தோட செத்து கிடந்தார். இந்த சம்பவம் குறித்து ஜாம்பஜார் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் முரளியின் உறவினர்கள். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் முரளியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முரளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு புல்லட் குமார் அவரது மனைவி சாந்தி மற்றும் அவரது மகன்கள் 4 பேர் உள்ளிட்ட அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். அப்போ சொல்ல வீடு லாக்கு படிக்கட்டில் போட்டு கத்தியெல்லாம் கீழே போட்டு எல்லாம் அப்பா பையன் கையன் பொண்டாட்டி யாருமே ஒத்தோட கிடையாது எல்லாம் ஒத்தான். புல்லட் குமாரின் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் கழற்றப்பட்டிருந்தன. இதனால் புல்லட் குமார் தான் திட்டமிட்டு இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த போலீசார் தப்பி ஓடிய புல்லட் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினரை வலை வீசி தேடி வருகின்றனர். புல்லட் குமார் அதிமுகவில் கட்சி பொறுப்பு வகித்து வருகிறார். புல்லட் குமாருடன் முரளிக்கு சிற்சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சமீப காலமாக நட்பு பாராட்டியே வந்தார் முரளி. விழாக்களுக்கு அவரை அழைப்பது உரிய மரியாதை செலுத்துவது என்று நட்பாகவே பழகி வந்த நிலையில்தான் முரளியை கொலை செய்திருக்கிறார் புல்லட் குமார். நம்பி தானே அவங்க வீட்டுக்கு போனாரு. ஒரு கோயில் ஃபங்க்ஷனோட பத்திரிக்கை தான் இந்த சாட்டர்டே வந்து கோயில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றாரு. சுத்தி எல்லாருக்கிட்டே பழகிறதுனால தான் தலையெழுத்து மாறி போச்சு. அவருக்கு இந்த நிலைமை வந்ததுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் காரணம். அவர் பழகின பழக்கங்கள் தான். புல்லட் குமார் பற்றி நாம் விசாரித்த போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. சீட்டிங் தான் ஃபுல். அவன் தொழிலே சீட்டிங் தொழில் தான். ஊரெல்லாம் ஏமாற்றுவான். கேட்டால் வக்கீல் என்னுவான். அப்படி கேட்டால் நான் அம்மாவோட ஸ்பெஷல் எஸ்கார்டு என்னுவான். நான் ப்ரெஸ் ரிப்போர்ட் என்னுவான். நான் சிபிசிஐடி என்னுவான். எல்லாம் டூப்ளிகேட் கார்டு எல்லாமே டூப்ளிகேட். அவங்க கிட்ட வச்சுக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபுல்லாக டூப்ளிகேட் தான் எல்லாமே. அவர் தற்போது வசித்து வரும் வீடு பல வருடங்களுக்கு முன்னால் அவரது நண்பரை நயவஞ்சகமாக ஏமாற்றி தனது பெயரில் மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும் அது சார்ந்து போலீசார் விசாரணை செய்தால் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள பல தந்திரங்களை கையாள்வார் என்றும் சொல்லப்படுகிறது. அவரது குற்ற பின்னணி அனைத்திலும் அவரது குடும்பத்தினரும் ஈடுபட்டுள்ளனர் என்கின்றனர் அந்த பகுதிவாசிகள். இப்போ அவன் இருக்கிற வீடு கூட ஒருத்தனை ஏமாற்றி வாங்கின வீடு தான் அது. அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு வந்து சாராயம் ஒரு சில தகாத ஒரு செயலெலாம் செஞ்சு
அதுக்கு அவன் அடிமையாகி அத கர்ணன் ஒரு அந்த வீட்டு சொந்தக்காரன் அவனை அடிமையாகி அவங்க வீட்டில் டாக்குமெண்ட் எடுத்தாந்து அவன் மூலியமாக ஃபுல்லாக இவன் பேருக்கு அந்த இடத்த அபகரிச்சின்னு அதால் பல பிரச்சனை ஆகி இப்போ அந்த இன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்கு சொந்தக்கார குடும்பம் வந்து நடுத்தல இருக்கு பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க நீ இந்த கொலைக்கு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஆரம்ப காலத்தில் குமாரும் முரளியும் நண்பர்களாகவே இருந்து வந்துள்ளனர் அதன் பிறகு இருவரும் பாதை மாறி பயணிக்க காலங்கள் உருண்டோடியது தற்போது முரளிக்கு அந்த பகுதியில் இருக்கும் செல்வாக்கும் அவரது பொருளாதார வளர்ச்சியும் குமாரை பொறாமை அடைய செய்திருக்கிறது தன்னால் அந்த அளவிற்கு வர முடியவில்லையே என்ற ஆதங்கத்தாலும் பொறாமையாலுமே புல்லட் குமார் இந்த கொலையை செய்ததாக சொல்கின்றனர் முரளியின் உறவினர்கள் ஆனால் இந்த கொலையின் பின்னணியில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மற்றொரு கொலை சம்பவம் இருப்பது நாம் விசாரித்த போது தெரிய வந்தது தற்போது கடைகள் இயங்கி வரும் ஜாம்பஜார் பகுதி இஸ்லாமியர் ஒருவருக்கு சொந்தமானது அந்த இடத்தை அங்குள்ள வியாபாரிகளிடம் இருந்து மீட்டு அந்த பகுதியில் வணிக வளாகம் ஒன்றை கட்ட விரும்பினார் அதன் உரிமையாளர் ஆனால் தலைமுறை தலைமுறையாக தாங்கள் வியாபாரம் செய்து வரும் அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பறிபோய்விடும் என்பதனை உணர்ந்த வியாபாரிகள் அனைவரும் இதனை எதிர்த்திருக்கின்றனர் முத பிரச்சனை நடந்துச்சுங்க கடை விஷயமா கடை காலி பண்ண சொல்லி எல்லாம் காலி பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடத்துல இடம் கொடுக்குறோம் நீங்க போங்கன்னு சொன்னாங்க நாங்க வந்து அஞ்சாவது தலைமுறை இப்ப இருக்குது அதனால எங்களுக்கு வெளியே போவ இது கடை அதே மாதிரி வெளியே போனாலும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது இதுதான் நாங்க இங்கதான் இடம் நானே நான் பிறந்து வளர்ந்ததுல இந்த மார்க்கெட்ல தான் அப்போது இடத்தின் உரிமையாளருக்கு ஆதரவாக தோட்டம் சேகர் என்பவர் செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது வியாபாரிகளுக்கு எதிராக அவர் மிகுந்த அழுத்தம் கொடுத்த நிலையில் செய்வதறியாது நின்ற வியாபாரிகளுக்கு கை கொடுத்தார் முரளி இந்த இடம் வந்து 19 கிரவுண்ட் 19 கிரவுண்ட் வந்து ஒரு பாய்க்கு சொந்தமானது அதனால வந்து அந்த பாய் வந்து பிரச்சனை பண்ணாரு நாங்க எல்லாம் என்ன பண்ணோம் ஒரு மீட்டிங் போட்டு அண்ணன் மீட்டிங் போட்டு எல்லாம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு போராட்டம் பண்ணி இந்த மார்க்கெட்டை அவர் கைக்குள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஏன்னா வந்து அந்த பாய் வந்து இதில் ஒரு பெரிய காம்ப்ளன்ஸே கட்டணும்னு ஒரு பிளானில் இருந்தால் போல நீ வந்து காம்ப்ளன்ஸ் கட்ட ஆசைப்படுற எவ்வளோ ஜனங்கள் பிழைக்குது இதை நம்பி தான் இருக்காங்க இதை நம்பி விட்டு போனால் எங்களுக்கு வேறு பொழைப்பு இல்லை மார்க்கெட்டு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டாக நினைக்கிறேன் இது ஒரு கோயிலாக நினைக்கிறோம் ஒரு வீடாக நினைக்கிறோம் அதனால் வந்து அண்ணன் விட்டு கொடுக்கல தோட்டம் சேகர் இல்லை என்றால்தான் தங்களால் நிம்மதியாக தொழில் செய்ய முடியும் என்ற நிலையில் அவரை முரளி தரப்பினர் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது நான் உனக்கு காசு கொடுக்கறேன் நம்ம ரெண்டு பேரும் காசு வாங்கினா இந்த கடை காலி பண்ணலான்னு எனக்கு கடை காசு தேவையில்ல எனக்கு மக்கள் பிழைக்கணும் எனக்கு காசு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் தோட்ட சேகர் உள்ள நுழைஞ்சது சரி இவன் இப்படியே ப்ரெஷர் கொடுத்துக்கினே இருக்க என்ன பண்ணாரு சரி இவனா போட்டாதான் நம்ம மக்கள் வாழணும்ட்டு தான் அவர் அந்த கொலையை செஞ்சார் அவர் சுயநலத்துக்கு செய்யவே இல்லை அதன் பிறகுதான் ஜாம்பஜார் மார்க்கெட்டில் முரளியின் கை ஓங்கி இருக்கிறது 2006 ஆண்டுக்கு முன்னர் முரளியின் மீது கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன அவற்றை எல்லாம் பொய் வழக்குகள் என்று சொல்கின்றனர் முரளியின் குடும்பத்தினர் அவற்றில் 5 வழக்குகளில் முரளி விடுதலையாகிவிட்டதாகவும் இன்னும் ஒரு வழக்கு மட்டுமே நிலுவையில் இருப்பதாகவும் சொல்கின்றனர் முரளியின் உறவினர்கள் ஆனால் 2 கொலைகளில் முரளி சம்பந்தப்பட்டிருப்பது உண்மைதான் என்றும் அதை கூட மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகள் நலனுக்காகத்தான் முரளி செய்தார் என்றும் சொல்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் அவர்தான் எங்களுக்கு எல்லாமே அவர் இங்க வந்து ரவுடிசன் பண்ணல எதுவும் பண்ணல மார்க்கெட்டுக்கோசம் தான் அந்த 2 கொலையும் செஞ்சுது மார்க்கெட் தான் அவர் உயிர் அவருக்கு பணம் கொடுக்குறேன்னு நாங்கள் அவர் வேணாம் எனக்கு பணம்லாம் வேணாம் என் மக்கள் வாழட்டும் மார்க்கெட்டு வந்து நாங்கள் வந்து மார்க்கெட்டாக நினைக்கிறோம் இது ஒரு கோயிலாக நினைக்கிறோம் ஒரு வீடாக நினைக்கிறோம் அதனால் வந்து அண்ணன் விட்டு கொடுக்கல அவர் பாய் என்ன செஞ்சார் ஒரு 2 சூட் கேஸை குத்தார் அண்ணங்கிட்ட 2 சூட் கேஸை குத்தோன்னு அண்ணன் சொன்னார் ஒரே வார்த்தை என்னை சூட் கேஸ் வேணாம் என் ஜனங்க ஓனும் எனக்கு நாங்கள் பிழைக்கணும் நானும் பிழைக்கணும் என் ஜனங்களும் பிழைக்கணும் ஆனால் நீ 2 சூட் கேஸ் இல்லை நீ 10 சூட் கேஸ் குத்தாலும் நான் வாங்க மாட்டேன் தோட்டம் சேகர் கொலை வழக்கில் முரளி புல்லட் குமார் இருவருமே குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்தனர் அப்போது முதல் சம்பந்தமே இல்லாமல் முரளி தன்னை இந்த கொலை வழக்கில் சிக்க வைத்து விட்டதாக குமார் சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அதன் காரணமாகவும் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் மூன்றாவதாக சொல்லப்படும் காரணம் இன்னும் வலுவானதாக இருக்கிறது தோட்டம் சேகர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து அதற்கு பழிவாங்க அவரது வாரிசுகள் முரளியை குறிவைத்திருக்கின்றனர் ஏற்கனவே முரளியை கொல்வதற்கு நடந்த சில முயற்சிகள்
தோற்றுப்போயிருக்கின்றன. ஆனாலும் தோட்டம் செய்கரின் நினைவு தினத்தன்று முரளியை கொன்றே தீர்வோம் என்று சபதம் எடுத்த எதிர்த்தரப்பினர் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். தங்களது திட்டத்தை நிறைவேற்ற முரளியுடன் சுமூகமாக பழகி வரும் புல்லட் குமாரை தேர்ந்தெடுத்தனர் எதிர்த்தரப்பினர். அதன்படியே அடைப்புதல் கொடுப்பதற்காக தன்னை தேடி வந்த முரளியை வீட்டுக்குள் அமர வைத்தார் குமார். அப்போது முரளிக்கு தண்ணீர் அல்லது குளிர்பானம் போன்ற ஒன்றை குடிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் குமாரின் மனைவி சாந்தி. அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்ட குமாரின் மகன்கள் பின்னால் இருந்து முரளியை தாக்கினர். அந்த தாக்குதலில் முரளி தடுமாறிய போது அவரை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கின்றனர். காயில போகிறாரு இல்ல, ரெண்டாவது போகிறாரு இல்ல, மூணாவது அவனே போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறான், நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன் நீ வான்னு சொல்லிட்டேன். அப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க வீட்டுல மூணு கேமரா இருக்குது, மூணு கேமரா எடுத்துட்டாங்க. மூணு கேமரா எடுத்துருவாச்சு. வந்தவரை உக்காந்துக்கிறாரு, கூல்ட்ரிங்ஸோ தண்ணியா ஏதோ தெரியல ஏதோ கொடுத்துக்கிறாங்க. அவர் லைட்டா மயக்கமாவிட ஃபர்ஸ்ட் வெட்டு இங்க போட்டுக்கிறாங்க மூஞ்சில. ஃபர்ஸ்ட் தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்ப அவர் கேர் ஆயிடுச்சு, ஏற்கனவே கேர் மாத்திரை. இது கொடுத்துட்டோ என்ன ஆச்சு, அவர் கேர்ல உண்டுட்டாரு. இங்க 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 குடலெல்லாம் குத்திக்கிறான், கையெல்லாம் நாசம் பண்ணிக்கிறான். அதன் பிறகு முரளியின் சடலத்தை படிக்கட்டில் இழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி இருக்கின்றனர். எதிர்த்தரப்பினர் சொன்னபடி தோட்டம் சேகர் நினைவு தினத்தன்றே முரளியை கொலை செய்து பழி தீர்த்து கொண்டனர். இப்ப இதை பார்த்தா கூட அவங்க வேற பிளான் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் பழகிக்கிறேன் கொஞ்ச நாள். அவங்க அந்த மாதிரி ஆள். அவங்க எங்களுக்கு இவங்க அவங்க செத்துட்டவனா அவ்வளோ ஆனந்தப்பட்டு லட்டு கொடுத்து பட்டாசு வச்சு அவ்வளோ அநியாயம் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அப்பா செத்த நாளுக்கு அவன் செத்தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா செத்த நாளுக்கு தான் அவனுக்கு சாவேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி செஞ்சிட்டாங்க. புல்லட் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் பிடிபட்டால் மட்டுமே இந்த கொலையின் பின்னணி குறித்த முழுமையான தகவல்கள் வெளிவரும். குற்றம் செய்தவர் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்பது இயற்கையின் நியதி. முன்னொரு காலத்தில் இணைப்பிரியா நண்பர்களாக இருந்தவர்களிடையே உருவான குன்றா பகையின் காரணமாக இன்று ஒரு உயிர் அனாயாசமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. அவரை சார்ந்தவர்களும் அனாதை ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு விருந்தாளி வந்து போனாரு. விருந்தாளிக்கு உபதேசம் தான் பண்ணோம். பச்சை தண்ணி தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், வயிற்றுக்கு சாப்பாடு போடணும் விருந்தாளிக்கு. ஆனால் உயிரை எடுக்கக்கூடாது, தப்பு அது. அவர் வந்து ஒன்றா தப்பு செஞ்சார். ஆனால் இப்போ வந்து தப்பு செய்யலை, திருந்து வாழணும்னு ஆசைப்பட்டார். ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு மாதத்தில் எல்லா தெய்வத்துக்கும் அவர் மாலை போட்டார். ஆனால் வந்து அவரை குற்றமாக சொன்னன்னு வச்சுக்க நாக்கு அழுகிடும், அவ்வளோதான். ஆனால் செஞ்சவன் நல்லாவே இருக்க மாட்டான். தேவையில்லை, வேஸ்ட்டாங்க. அவன் அவன் இருக்கக்கூடாதான், உயிரோட உடக்கூடாதான். அவங்க உயிரை வரவே கூடாது, இந்த இடத்துக்கே வரக்கூடாது. அவங்க வீட்டு சீலு வைக்கணும். அப்படி வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். ஆம்பளைங்க வேணாம், ஆம்பளைங்களை ஜெயிலுக்கு போடாமல் நாங்கள் பண்ணிப்போம். அவனை அச்சே கல்லால் அச்சே நாங்கள் சாவடிப்போம். எனக்கு வந்து நான் அந்தளவுக்கு இதுவாக நாள் கிடையாது. ஆனால் அவனை பார்த்தா நான் கூட என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அந்தளவுக்கு அவளை என்னால் முடிஞ்சது அவனை எதா நான் பண்ணணும்னு எனக்கும் கூட அவ்வளோ ஒரு வெறியா இருக்குது. அவன் கையில் கிடைச்சிட்டான்னு சொன்னால் கூட நாங்கள் யாருமே எங்களால் முடிஞ்ச அவனை எதனா பண்ணிட்டு தான் நாங்கள் அரசாங்கத்தோட ஒப்படைப்போம். வன்மத்தின் உக்கிரத்தில் பழிவாங்க துடிக்கும் குரோதங்கள் மறைந்தால் மட்டுமே மனிதம் வாழும்.